Hello friends, I am Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 8th standard maths chapter 5 exercise 5.5 second sum. Construct the following rhombus with the given measurements. Also find the area. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் rhombus ஓட formula. என்ன படிச்சிருக்கோம் rhombus ஓட formula? Half into d1 into d2 square units. Rhombus னாலே diagonal 1 into diagonal 2. So, இது நம்ம என்ன ஃபார்ம்ல எடுத்துப்போம் ஸ்கொயரோட இன்னொரு ஃபார்ம் தான் ரோம்பஸ் எடுத்துப்போம். டைக்னல்ஸ் தான் என்னவா இருக்கும் d1 அண்ட் d2. அப்போ ஆல் த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதா இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அவுட்டர் சைட்ஸ். ஓகே, அப்போ ஃபேஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் மீன்ஸ் FA ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் FC இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டயக்ராம் போடுவோம், அந்த நம்ம ஃபேர் டயக்ராம் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, FA. So, F-ம் A-ம் எவ்வளோ சென்டிமீட்டர் போடணும், 6 சென்டிமீட்டர் போடணும். So, FA-ன்றப்ப எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இதுதான் சி இதுதான் இ, FACE. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், FC 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. F-ல அந்த C-க்கு என்ன பண்ணும், 8 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ கிளியரா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நான் சொன்னேன்ல ரோம்பஸ் மீன்ஸ் அவுட்டர்ல எல்லா சைட்ஸ் என்னவா தான் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேஸ் என்ன 6, அப்போ மற்ற எல்லா சைட்ஸும் 6 தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து 6 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணணும், இங்கேருந்து A-லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி நம்ம இங்கே டயக்னல் ப்ரெசென்ட் பண்ணோம்ல, இங்கே டயக்னலே என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ டயக்னல் ஜாயின் பண்ணால் இது எவ்வளோ சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஆல் த சைட் 6-னு நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து 6 சென்டிமீட்டர் ஆர்க்கு, இங்கேருந்து எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர் ஆர்க்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நமக்கு ரஃபாக போடுறதுனால இது வந்து அந்த ஃபார்மில் தெரியல, நம்ம ஃபேட் டயக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேப் இந்த டயக்ராமில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷேப் கிடைக்கும். ஓகேவா, இது ரஃப் தான். இப்போ நம்ம ஃபேட் டயக்ராம் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு FA எவ்வளோ சென்டிமீட்டர் போடணும், 6 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே பாருங்க, FA எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டருக்கு லைன் ப்ரெசென்ட் பண்ணணும். FA 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், FC 8 எடுத்தோம்ல காம்பஸில், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 8 சென்டிமீட்டர் எடுக்க போகிறேன். காம்பஸில் 8 சென்டிமீட்டர் எடுத்து F-லேருந்து டயக்னல் இருக்க சி பார்ட்டுக்கு என்ன கட் பண்ண போகிறேன், ஆர்க் 8 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ மற்ற சைட்ஸை நான் எவ்வளோ தான் ஆர்க் எடுத்துக்கணும், 6 சென்டிமீட்டர். ஸோ 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு என்ன பண்ணும், எல்லா சைடும் 6 சென்டிமீட்டர் தான் ஆர்க் ப்ரெசென்ட் பண்ணும். எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம், A-லேருந்து 6 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் ஆர்க்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேனா, கிளியர். இப்போ நான் என்ன பண்ணும், இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டுமா, ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடம் எனக்கு என்ன, FAC, இங்கே என்ன எழுதிக்கணும், 6 சென்டிமீட்டர். நான் ஆல்ரெடி டயக்னல் வேறு போட்டேன்ல, உங்களுக்கு டயக்னல் எவ்வளோ போட்டேன், 8 சென்டிமீட்டர் போட்டேன்ல. ஸோ அதையும் நான் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். டயக்னல்லையும் நான் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஸோ டயக்னல் லைனையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ டயக்னலில் எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இதுதானே எனக்கு FC, இது FA, இது AC. ஸோ கிளியர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மற்ற ரெண்டு சைட்ஸ்க்கும் 6 சென்டிமீட்டர் ஆர்க் எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 6 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன்ல, ஏன்னா இது ரோம்பஸ் இல்லை, அவுட்டர் எல்லாமே என்னவா தான் இருக்கும், சேம் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கும், டயக்னல் தான் டிஃபர் ஆகும். ஸோ வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், C-லேருந்து E-க்கு 6 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், A-ல. ஸோ A-லையும் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஒரு 6 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, ஓகே. ஸோ C-லேருந்தும் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், F-லேருந்தும் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ C-லேருந்தும் எவ்வளோ சென்டிமீட்டர், 6, F-லேருந்தும் 6. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாமா, ஆர்க் என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆர்க்கை இந்த ஃபார்மில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன், கிளியரா. அதே மாதிரி இந்த பிளேஸ்லேயும் நான் என்ன பண்ணும், ஆர்க்கை கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். இங்கே எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் வருது, 6 சென்டிமீட்டர். FACE ஃபேஸ் எனக்கு வந்துடுச்சு, இங்கே ஃபேஸ் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்,
So, now we calculate diagonals. Calculate one side diagonals is 8 cm. தெரியும். இப்போ another side நான் என்ன பண்ணப் diagonals line diagonal line வரைய diagonal line வரையிட்டு தான் நான் என்ன பண்ணப் measure பண்ணப் போறேன். Okay, வா. So, இப்போ நான் measure பண்ண line present பண்ணிட்டேன். இப்போ நான் அத measure பண்ணப் போறேன். So, measure பண்ணனா எனக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் வருது இங்க பாருங்க கரெக்ட்டா. So, இங்க நான் வச்சிட்டேன். So, இங்க இருந்து நான் இது பிரசன்ட் பண்ண எனக்கு 9 cm கிடைக்குது. இன்னோ டயகனல் எவ்வளவு கிடைக்குது? 9 cm. So, இப்போ நான் ஃபார்முலால அப்ளை பண்ணோம். ரோம்பஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம். என்ன ரோம்பஸோட ஃபார்முலா? ஏரியா ஆஃப் தி ரோம்பஸ் என்ன? ஏரியா ஆஃப் ரோம்பஸ். என்ன ஃபார்முலா ரோம்பஸோட ஃபார்முலா? ஆஃப் இன்டு d1 இன்டு d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். So, எனக்கு D1, D2 தெரியணும். So, D1 எதுவானா D1 எடுத்துக்கலாம். So, 1 வந்து 9 cm, D2 வந்து 8 cm. Okay, வா. இப்போ நான் என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணும். ஆஃப் இன்டு D1 எவ்வளோ எடுத்திருக்கேன்? 9. D2 எவ்வளோ எடுத்திருக்கேன்? 8. So, 2 table 1 time, 2 table 4 time. So, 9 4s are 36 cm square. So, எனக்கு இப்போ ரோம்பஸோட ஏரியா கிடைச்சிடுச்சு. கிளியர்? தேங்க்யூ.